நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஹார்ட் டச்சிங் ரியல் ஸ்டோரி தான். இந்த வீடியோ உண்மையிலுமே உங்களை வேறு லெவலில் இன்ஸ்பயர் பண்ணுவோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு அழகான காலை பொழுது. அந்த காலை பொழுதில் வீரா அப்படின்ற ஒரு பெண்மணி வந்து பார்த்தீங்கன்னா கடக்கடையாக ஏறி வேலை கேட்டுட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஒரு பெண்மணி அப்படின்னு சொல்லிட்டு வீரான்ற பேரை சொல்கிறீரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளி காக்காதீங்க. அந்த பொண்ணோட பேர் வீரலட்சுமி. ஆனால் அந்த பொண்ணை எல்லோரும் சுருக்கி வீரா அப்படின்னு தான் வந்து கூப்பிடுவாங்களாம். அதுக்கு தகுந்தாற் போல் அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணாகவே இருக்காது, ஆம்பளை மாதிரி தான் வந்து வேறு லெவலு. அந்த பொண்ணுக்கிட்ட வந்து திறமை இருக்குது. ஆனால் அந்த பொண்ணோட வாழ்க்கையில் நடந்த சில சோகமான சம்பவங்கள் தான் அந்த பொண்ணை இன்றைக்கி கடக்கடையாக ஏறி வேலை கேட்குற அளவுக்கு வந்து போயிடுச்சு. ஸோ இப்போ அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக ஒரு கடையில் போய்ட்டு வந்து வேலை கேட்குது. அதுவும் வந்து ஒரு துணிக்கடை தான். அந்த துணிக்கடையில் வந்து பார்த்திங்கன்னா வேலை கேட்கும்போது அந்த துணிக்கடையோட முதலாளி வந்து பார்த்திங்கன்னா பாஸ்கரன். அந்த பாஸ்கரன் வந்து பார்த்திங்கன்னா வீராவை வந்து வேலைக்கு வந்து சேர்த்துக்கிறான். உடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணை வந்து வேலையிலேயே வந்து சேர சொல்கிறான். ஆனால் ஒரு நிமிஷம் நீ வந்து வெயிட் பண்ணு, இன்றைக்கி சேரலாமா நாளைக்கு சேரலாமான்னு சொல்லிட்டு என்னோடய ஒய்ஃபை வந்து நான் கன்சிடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உன்னை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி நீ வந்து இனிமேல்ட்டு தனியாக கடையில் வந்து இருக்க தேவையில்லை, அதனால் உனக்கு துணைக்கு வந்து ஒரு ஆளை வந்து சேர்த்துருக்கேன், அந்த பொண்ணோட வந்து நீ டெய்லி வந்து வேலைக்கு வரலாம், இப்போ என்ன சொல்கிறாக்க வேலைக்கு வரியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தன்னுடைய மனைவி கிட்ட வந்து கேட்குறான். அவனுடைய மனைவி பேர் வந்து பார்த்தீங்கன்னா ராணி. அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல எஜுகேட்டடான வந்து பொண்ணு. ஆனால் கடையில் தனியாக இருக்கிறதுக்கு வந்து பயமாக இருக்கிறதால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராணி வந்து கடைக்கு வந்து நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்களே. அப்போ கேட்கலாம், ஓனர் மட்டும் வந்து கடையில் இருந்தா அப்படின்னா ஓனர் வந்து ஹஸ்பண்ட் தானே, ஹஸ்பண்ட் கூட வந்து வேலை பார்க்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேள்வி கேட்பீங்க. அதுதான் அங்கே இல்லை. ஏன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓனர் வந்து ஒரு ரியல் எஸ்டேட்டுக்காரன். அதனால் அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் போயிடுவாப்பில். ஸோ அந்த மாதிரி வந்து வெளியில் போகிற தருணங்களில் ராணி மட்டும்தான் வந்து கடையில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா பயந்துக்கிட்டு நான் வந்து வேலைக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து இருக்காங்க. இப்போது வந்து பார்த்தீங்கன்னா தனக்கு தேவைப்படுற நேரம் மட்டும் கடையை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு மற்ற நேரங்களில் வந்து ரியல் எஸ்டேட்டை வந்து பார்க்க போயிடுவார் பாஸ்கரன். இப்படி தான் வந்து அவருடைய பொழப்பு போயிட்டுருக்கு. இப்போ பர்மனெண்ட்டாக கடைக்கு ஒரு பொண்ணு வந்து வேலைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும்போது சரி ஓகே அப்படின்ற மாதிரி வந்து அவர் ஒரு முடிவெடுத்து தன்னுடைய மனைவியும் வந்து பார்த்தீங்கன்னா கூட சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மனைவிட்டு கேட்கும்போது நானும் வந்து ஒத்துக்கிறேன், சரி அந்த பொண்ணை வந்து நாளைக்கு இல்லை நாளையிலேருந்து வந்து டியூட்டிக்கு வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து வீரலட்சுமி வந்து வீட்டுக்குள்ளே வந்து அமுச்சு விட்டுறாங்க. சரி நீ நாளையிலேருந்து கடைக்கு வந்துடுமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா கடையை வந்து ஓப்பன் பண்ணிடுறாரு. காலையில் வந்து 8:30 ஓப்பன் பண்ணிடுற உடனே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:30 நம்ம வீரா வந்து வந்துடுறாங்க. ஸோ ஆனால் ராணி வந்து வரவே இல்லை. ஒரு 9:30 வாக்கில் வந்து ராணி வராங்க. அந்த நேரம் பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்கரன் வரக்கும் போல் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் பிஸ்னஸை கவனிக்கிறதுக்காக போயிட்டாப்பில். இப்போ கடையில் வந்து பார்த்தீங்கன்னா வீரலட்சுமி மட்டும்தான், வீரா மட்டும்தான் இருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீரா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கடைக்கு வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா முதலாளி அம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏற்கனவே வந்து தெரியும். ஏன்னா முதலாளி பாஸ்கரன் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய மனைவி ராணியோட ஒய்ஃப் ஃபோட்டோ வந்து காமிச்சிருக்காப்புல. இவன் இதுதான் என்னோட மனைவி, வந்துட்டாங்கன்னா வந்து பார்த்து நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாப்புல. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு தெரியாத மாதிரி வந்து நடிக்குது வீரா. அதாவது வந்து யார் நீங்கள், என்ன இது, எதுக்காக வந்திருக்கீங்க, என்ன வேணும் உங்களுக்கு, துணிமணி எடுக்க வந்திருக்கீங்களா வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. நான் இந்த கனைவாடம் ஓனர் அப்படின்னு யார் ஏமாத்த பார்த்துருங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, எங்கள் ஓனர் வந்து முதலாளி அம்மாலாம் யாரும் வரமாட்டாங்கன்னு தானே சொன்னாங்க, ஆனால் நீங்கள் வந்து இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பயமுறுத்துற மாதிரி வந்து சொல்லிட்டு கடைசியாக வந்து ஒரு சிரிப்பு சிரிச்சிடுறாங்க. என்னம்மா நீ வந்த உடனே இப்படி வந்து என்னை பயமுறுத்துற மாதிரி வந்து பேசுகிறேன், நானே ஏற்கனவே பயந்தான் கூடிய கடையில் தனியாக இருக்கிறதுக்கு பயந்துக்கிட்டு தான் எங்கள் வீட்டுக்காரரை வந்து நான் கடைக்கே வரமாட்டேன்னு சொன்னேன், இப்போ உன்ன மாதிரி ஒரு ஆளை வந்து தைரியமான ஆளை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னப்பல, அதனால தான் நானே வந்தால் நீ என்னை வந்த உடனே வந்து பயமுறுத்துறிய அப்படின்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய வாழ்க்கை பயணம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தொடங்க ஆரம்பிக்குது. அப்படியே இவங்க ரெண்டு பேருத்துக்குள்ள வந்து ஒரு அக்கா தங்கச்சி எப்படி பாசமாக இருப்பாங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசமான நட்பு வந்து தொடருது. ஸோ ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா மதிய வேலைகளில் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடை வந்து தனித்தனியாக எடுத்துகிட்டு போயிட்டு சாப்பிடுவாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து இப்படியே வந்து 7 வந்து கடந்துருச்சு, ஒரு வாரம் போயிடுச்சு. திருப்பி 8வது நாள் வந்து பார்த்தீங்கன்னா டியூட்டிக்கு வராங்க, வழக்கம் போல் வந்து வேலையும் செய்கிறாங்க. பாஸ்கரன் வந்து அவருடைய ரியல் எஸ்டேட் பிஸ்னஸை பார்க்குறதுக்காக வந்து இப்போ பர்மனெண்ட்டாகவே வெளியிலே தான் போகிறாப்பில். அப்பப்போ கடைக்கு வர்றதோட சரி, ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மதியான வேலையில் வந்து சாப்பிட போகணும், அதனால் வந்து கடையை பூட்டிட்டு வந்து நம்ம இன்றைக்கி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஸோ ராணியோட வீட்டுக்கு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா
இப்போ வந்து நம்ம வீரலட்சுமி வந்து சாப்பாடு கொண்டு வரல அப்படின்றது வந்து ராணி தெரிஞ்சுக்கிறாங்க. அதனால் வந்து உன் சாப்பாடு எங்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது, நான் நீ சாப்பாடு எடுத்துகிட்டு வரல அப்படின்றாங்க. ஸோ வந்து உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிடுறாங்க. இந்த ஏழு நாளில் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்து நீ பெருசாக எதுவும் பேசவே இல்லை, ஆனால் என்கிட்ட வந்து வெளிப்படையாக எதுவும் விஷயம் சொல்லலன்னு மட்டும் நல்லா தெரியுது, உன்னை பற்றின டீட்டெயில்ஸ் எதுவுமே வந்து நீ என்கிட்ட சொல்லவே மாட்டேன்றே அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் மட்டும்தான் வந்து அவங்க ஏற்கனவே சொல்லியிருக்காங்க இந்த ஏழு நாளில். அதாவது வீரலட்சுமியோட கூட பிறந்தவங்க ரெண்டு பேர், வீரலட்சுமியோட சேர்த்து மூணு பேர், அப்பா வந்து சின்ன வயசுலேயே ஓடி போயிட்டாரு, அம்மா தான் வந்து வீட்டில் இருக்காங்க. இப்போது வீரலட்சுமியோட அக்காவை பேர் வந்து பார்த்திங்கன்னா கலைவாணி, அவங்க வந்து வேறொரு துணிக்கடையில் வந்து பெரிய துணிக்கடையில் வேலை பார்க்குறாங்க. அதே மாதிரி தங்கச்சி வந்து எட்டாம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கா, நம்ம வீரலட்சுமி வந்து பத்தாவது வந்து பாதியிலேயே வந்து படிப்பை நிறுத்திட்டு வேலைக்கு வந்துட்டு இருக்காங்க. இதுதான் வந்து சிம்பிளாக நம்ம ராணிக்கிட்ட வந்து சொல்லியிருக்கிறது, அதாவது வந்து பாஸ்கரோட ஒய்ஃப்கிட்ட வந்து சொல்லியிருக்கிறது. மற்றபடி எதுவுமே வந்து டீட்டெயில்ஸான விளக்கங்கள் எதுவும் சொல்லலை. ஸோ எப்படியாவது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராணிக்கு வந்து ஆர்வம் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வேணாம், இன்னும் கொஞ்சம் நாள் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இவங்களுக்குள்ளே வந்து நட்பு பழக ஆரம்பிச்சிச்சு. ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா இணைப்பிரியாத வந்து நட்போடு இருக்கிறாங்க. இப்படி இருக்கிற தருணத்தில் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 நாளை தாண்டி 16வது நாள் வந்து வேலைக்கு வந்துட்டு இருக்காங்க. இப்போ இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா அக்கா தங்கச்சி அப்படின்ற மாதிரி அக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிடுவாங்க. ஒரு ஓனர் அம்மா அப்படின்றத வந்து மறந்துட்டு அக்கா அப்படின்னு தான் சொல்லி வந்து நம்ம வீரா வந்து கூப்பிடுவாங்க, அது வந்து நம்ம ராணியை. ஸோ இப்படி நான் இருக்கிற தருணத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் வந்து ரொம்ப சோகமாக இருக்காங்க. ஏன் வந்து நீ அப்பப்போ வந்து சோகமாகிடுறா, ஆனால் கேட்டால் ஒன்றுமே சொல்ல மாட்டேன்ற, உன்னோட வாழ்க்கையில் அப்படி என்னதான் நடந்துச்சு ஒழுங்காக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்கிட்ட சொல்ல விருப்பம்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லைக்கா, என் ஸ்டோரியை கேட்டிங்கன்னா உண்மையிலுமே உங்களுக்கே வந்து இப்படியும் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைப்பீங்க அப்படின்றாங்க. சரி அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது, வீரலட்சுமியோட கூட பிறந்தவங்க ரெண்டு பேர், அதுவும் உண்மைதான், அவங்க அப்பா சின்ன வயசில் ஓடி போனது அது எல்லாமே உண்மைதான், பத்தாவதுலேயே வந்து பாதியிலேயே படிப்பை நிறுத்திட்டு வந்து வேலைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்க. அதை விட இன்னொரு மிகப்பெரிய ஷாக்கிங் வந்து சொல்கிறாங்க, அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது வீரலட்சுமிக்கு கல்யாணம் ஆனதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராணியால் ஏற்றுக்கவே முடியல. என்ன சொல்கிற, உனக்கு கல்யாணம் ஆச்சா, அப்போ உன் புருஷன் எங்கே, உன் பிள்ளைங்க எதை, ஆனால் நீ சின்ன வயசு பொண்ணு மாதிரில இருக்குது, இப்போ தானே பத்தாவது படிக்கிற மாதிரியே இருக்க, எப்படி நீ கல்யாணம் பண்ண அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கேட்குறாங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய அந்த பழைய கதையை வந்து வீரலட்சுமி வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த அந்த சம்பவங்கள். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீரலட்சுமி வந்து கரெக்டாக 8வது படிச்சுட்டு இருக்காங்க. அந்த ஒரு தருணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்ன பொண்ணு, அவங்க அக்கா கலைவாணிக்கு வந்து வீட்டில் கல்யாண ஏற்பாடுகள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போது வீரலட்சுமி வந்து வெளியில் சின்ன பசங்களோட விளாண்டுட்டு இருக்காங்க. அந்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணு பார்க்கறதுக்காக, அதாவது வந்து வீரலட்சுமியோட அக்கா கலைவாணியை பொண்ணு பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வராங்க. அப்போ மாப்பிள்ளையை வந்து பார்த்துட்டு கருப்பாக குண்டாக இருக்காரு, மாப்பிள்ளை சரியில்லை, குடியார மாதிரி தெரியுது, வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வீரலட்சுமி போயிட்டு கலைவாணிகிட்ட சொல்லும்போது, ஏய் உனக்கு என்ன, நான் தானே கட்டிக்கு போகிறேன், நீ செவனே நீர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தங்கச்சியை வந்து தட்டி விட்டுட்டு கல்யாணத்துக்கு ஓகே சொல்கிறாங்க கலைவாணி. இப்போது கல்யாணமும் கூடி வந்துருச்சு, கல்யாண மண்டபத்தில் பயங்கரமாக தடபடலாம் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 5 மணியோ ஆக்கில் கோகுலேன்னு சத்தம் கேட்குது. வீரலட்சுமிக்கு கண்ணு முடிச்சு பார்க்கும்போது என்னடா அது ஏதோ கத்திட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்கலாம் அப்படின்றதுக்காக மண்டபத்துக்கு வெளியில் வந்து பார்க்குறாங்க. அந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர கூட்டத்தோட வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு வீட்டுக்காரங்களாம் பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிட்ட போய் பார்த்தா கலைவாணி ஓடி போயிட்டாங்க. என்னடா அது, நம்ம அக்கா வந்து சம்மதம் சொல்லி தானே வந்து இந்த கல்யாண ஏற்பாடே நடந்துச்சு, இப்போ எப்படி வந்து நம்ம அக்கா ஓடி போனா அப்படின்னு சொல்லிட்டு வீரலட்சுமி ஒன்றுமே புரியல. அடுத்த செகண்டு அவங்க செஞ்சது இன்னொரு மிகப்பெரிய ஷாக்கிங், அதாவது வீரலட்சுமியோட கையில் புடகையை கொடுத்து இந்த புடவை போய் மாற்றிட்டு வா, இந்த அக்கா உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ தான் வந்து வீரலட்சுமியோட தலையில் இடிப்பு இந்த மாதிரி ஆகிப்போச்சு. ஒரு 8வது படிக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்களே, என்னடா சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வீரலட்சுமியால் மறுத்து பார்க்குறாங்க. ஆனால் வீரலட்சுமியோட அம்மா வந்து காலிலே விழுந்துடுறாங்க. அப்பான்னு உனக்கு யாருமே கிடையாது, அம்மா நான் ஒருத்தன் தான், ஒருத்தி தான். அப்படி இருக்கும்போது உங்கள் அக்கா வந்து வேற எவனையும் வந்து ஈத்துட்டு ஓடி போயிட்டா, நீ தான் வந்து என் குடும்ப மானத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுகும்போது அம்மாவே காலில் விழுந்தால் என்ன, எந்த பொண்ணுக்கு தான் வந்து சம்மதம் சொல்லாமல் தோணும், கண்டிப்பாக சம்மதம் சொல்லுவாங்க. அதேமாதிரி சம்மதமும் சொல்லிடுறாங்க, கல்யாணமும் நடந்து போயிடுது. இப்போ வீரலட்சுமியோட வாழ்க்கையே கேள்விக்குறியாது. ஏன்னா அந்த பொண்ணு ஒரு 8வது படிக்கிற பொண்ணு, அந்த பொண்ணை கட்டிக்கிட்டு அந்த பொண்ணோட கணவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாம்பேக்காரன், அவன் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி நைட்டே வந்து பாம்பேயில் எனக்கு ஒரு ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிடுறான். இப்போ வீரலட்சுமி வீட்டில் தான் இருக்காங்க. திருப்பி ஒரு வாரம் கழித்து வீரலட்சுமியை கூட்டிகிட்டு போகிறதுக்காக
அவனுடைய கணவர் வந்து பார்த்தீங்கன்னா வராங்க. அதே மாதிரி வீரலட்சுமி நேராக பாம்பேக்கு கூட்டிகிட்டு போயிடறாங்க. வீரலட்சுமியோட மாமியாரும் ரொம்ப கொடுமைக்காரியாட்டுக்கு, இவ அக்கா ஓடி போயிட்டா இவளும் ஓடி போகிறத கழுது தானே, இவளை எதுக்கு தேவையில்லாமல் ஈத்துட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இருக்கட்டும்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவனும் சகஜமாக விட்டுறான். மாமியார் மருமக சண்டை ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம வீரலட்சுமியோ சின்ன பொண்ணு, அந்த மாமியாவோ பயங்கரமான கொடுமைக்காரி. இப்படியே நாட்கள் செல்ல செல்ல பயங்கரமான சண்டை நடக்குது அவங்க வீட்டில். இதெல்லாம் பொறுத்துக்க முடியாமல் வீரலட்சுமி தாங்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு நேரத்தில் தான் வீரலட்சுமிக்கு ஒரு ஃபோன் வருது. அந்த ஃபோனில் எழுத்தாப்பில் பேசுறது வேறு யாருமே இல்லை, ஓடிப்போன கலைவாணி தான். எனக்கா சொல்கிற, எங்கக்கா இருக்க நீனு, நீயா பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு வீரலட்சுமிக்கு ஒன்றுமே புரியல. என்க்கா இப்படி என் வாழ்க்கையே வந்து கெடுத்துட்டேன், நீ பண்ணிக்க வேண்டியிருந்த கல்யாணத்தை இப்போ எனக்கு பண்ணி வச்சு என் வாழ்க்கையே வந்து கேள்விக்குரியாக மாற்றிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் நம்ம கலைவாணி ஒரு ஷாக்கிங்கான நியூஸை சொல்கிறா. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னா, கலைவாணி ஏமாந்து தான் போயிட்டா. ஏன்னா அந்த துணிக்கடையில் வேலை செய்கிற பையன், கலைவாணி ஆல்ரெடி வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு துணிக்கடையில் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கா. அப்போ கூட வேலை செய்கிற பையனை வந்து லவ் பண்ணியிருக்கா. அவன் தனக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு தான் கலைவாணி ஈத்துட்டு போயிருக்கான் சென்னைக்கு. அங்கே உள்ளே போயிட்டு ஒரு கதவை தட்டுறான். திறந்த உடனே ரெண்டு பிள்ளைங்க ஓடி வந்து அப்பான்னு சொல்லி சொல்லுது. உள்ளார வந்து அப்போ திறக்கிற ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, வாங்க உள்ள அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. என்னடான்னு பார்த்தா அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆச்சு, ரெண்டு குழந்தையும் இருக்குது. இந்த பொண்ணையும் ஏமாற்றி கூட்டிகிட்டு போயிட்டு கல்யாணம் பண்ணியிருக்கான். இந்த விஷயம் தெரிஞ்சு அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லி பேசி கலைவாணியை அந்த வீட்லேயே நீ ரெண்டாம் தரமாகவே இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு வந்துட்டாங்க. இப்போது மூத்த பொண்ணோட வாழ்க்கையும் போயிடுச்சு, ரெண்டாவது பொண்ணு வீரலட்சுமியோட வாழ்க்கையும் போயிடுச்சு. கடைசியாக சுபஸ்டின்னு சொல்லிட்டு மூணாவது பொண்ணு மட்டும்தான், அதுவும் கூட வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிட்டு இருக்குது. அந்த பொண்ணோட நிலைமையை நினச்சி பார்க்கும்போது தான் ரொம்ப கொடுமையாக இருக்குது. இப்போ அடுத்த நாட்களுக்கு வந்து கடந்து போயிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு மாதம் போயிடுச்சு. ஒரு மாதம் கடந்ததுக்கு அப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா மாமியார் மருமக சண்டை, பயங்கரமான சண்டை. இப்போது தன்னுடைய அந்த லவ்வரை வந்து கூப்பிட்றாங்க. நம்ம வீரலட்சுமி அதாவது எட்டாவது படிக்கும்போது ஒரு பப்பி லவ் இருந்திருக்க போல, அந்த பையன் பேர் வந்து சதீஷ். அவன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தற்சமயத்துக்கு வந்து பாம்பேயில் தான் இருக்கான். அதனால் அவனுடைய ஃபோன் நம்பரை எப்படியோ தேடி கண்டுபிடிச்சி அவங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணி என்னை வந்து கூட்டிகிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அவனும் என்ன பண்ணுறான், தன்னுடைய அம்மாவிட்ட வந்து கூட்டிகிட்டு போயிட்டு, இந்த மாதிரி நான் இந்த பொண்ணை காதலிச்சேன், இந்த பொண்ணை வந்து இப்போ வந்து வேற ஒருத்தன் வந்து கட்டிட்டு போயிட்டு ரொம்ப கொடுமை பண்ணி வைக்கிறான், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிட்டு, டி நீ அப்படிலாம் பண்ணக்கூடாது, ஒழுங்காக போயிட்டு அவங்க அத்தைக்கிட்டே போய் விட்டுட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி சொல்ல, உடனே வந்து பார்த்தீங்கன்னா நீ விடாட்டி பரவாயில்ல நான் கொண்டு போய் விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீரலட்சுமியும் சதீஷோட அம்மாவும் நேராக கூட்டிகிட்டு போயிட்டு வீரலட்சுமியோட அத்தைக்கிட்ட கொண்டு போய் போனால், அவங்க அத்தை ஆல்ரெடி பத்திரக்காளியாக மாறிட்டாங்க. வீரலட்சுமியை பயங்கரமாக திட்டுறாங்க, அடிக்க வராங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, நம்ம வீரலட்சுமி அழகாக தாலியை தூக்கி கழட்டி புருஷனோட மூஞ்சில் எரிஞ்சிட்டு, உங்கள் அம்மா இந்த அளவுக்கு கொடுமை பண்ணி வைக்கிற, நீ ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லையே, இதுக்கப்புறம் உங்க கூட வாழ்ந்தா என்ன செத்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நேராக ஊருக்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இவங்க அம்மா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சனியை ஒழிஞ்சு போச்சுன்னு நினச்சேன், திருப்பி வந்துருச்சாட்டுக்கே அப்படின்னு சொல்லி சொல்லும்போது தான், அம்மா அன்றைக்கி காலில் விழுந்தது எல்லாமே நம்மளை தலையில் கட்டி வைக்கிறதுக்காக தானாட்டுக்கு, அதனால் காலில் விழுந்தது எல்லாமே பொய் தானாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீரலட்சுமிக்கு பக்குன்னு ஆகுது. அதுக்கப்புறம் நாட்கள் செல்ல செல்ல பெரியம்மா அதாவது கலைவாணி சம்பாதிச்சு கொடுக்குற சம்பாத்தியத்தில் அதில் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை வந்து ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஓடும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெரிய மகளுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த பொண்ணு வந்து ரொம்ப திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இந்த பொண்ணு வீரலட்சுமி வீட்டில் இருக்கிறதால, அதனால தான் கடக்கடையாக ஏறி இறங்கி ஒரு வேலையை தேடி கண்டுபிடிச்சி இன்னைக்கு உங்கள் கூட உட்காந்துருக்கேன், என் வாழ்க்கையை நினச்சா எப்படி எனக்கே வந்து ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, நம்ம ராணியோட கண்களில் பயங்கரமாக கண்ணீர் தார தரைய கொட்டுது. உன்னோட வாழ்க்கையில் இப்படி ஒரு சோகமாக, நீ இவ்வளோ சின்ன வயசில் இவ்வளோ கொடுமையெல்லாம் அனுபவிச்சிருக்கியா அப்படின்றாங்க. இதை விடவும் ஒரு பெரிய கொடுமை என்னன்னா, அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு படிக்கிற பொண்ணு, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் வந்து மயக்கம் போட்டு விழுந்திருக்கு வீட்டில். விழுகும் போது ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் பார்த்தா வயிற்றில் ஒரு கட்டி இருக்குது, அதை ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதை போய் ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட குழந்தைய தான் இவங்க கட்டின்னு சொல்லி அழிச்சிருக்காங்க. அது எவ்வளோ பெரிய கொடுமை பாருங்கள். அந்த ஒரு சம்பவத்தையும் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் தன் அம்மா மேலே இருந்த கோபத்தையே பயங்கரமாக வந்து வெளிக்காட்டணும் அப்படின்றதுக்காக தன் அம்மா விட்டு பிரிஞ்சு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஷாக்கிங்கான நியூஸையும் வந்து சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரி நீ மறுபடியும் உங்கள் அம்மா வீட்டுக்கே போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பொண்ணோட சோகமான கதையை கேட்டுட்டு அமுச்சு விட்டுறாங்க. இப்படி வந்து நாட்கள் செல்ல செல்ல அவங்க அம்மா வீட்டில் இருந்தால் வந்து வேலைக்கு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க அம்மா மறுபடியும் குடும்பப்படுத்துறதை விடவே இல்லை. அந்த பொண்ணு வீரலட்சுமியை வேலைக்கு போனாலும் போகட்டினாலும் இவன் வந்து ஒரு வாளாட்டி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து திட்ட ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்படியே நாட்கள் கடந்துக்க போக ஒரு மாதம் ஆகுது. ஒரு மாதம் ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா, அக்கா எனக்கு இந்த வேலையை பிடிக்கல, நான் இங்கேருந்து வந்து வேறு கடைக்கு போகிறேன், அங்கே ஒரு 1000 ரூபா சம்பளம் கூட்டி தராங்க, அதனால் என்னை இந்த வேலையிலேருந்து நான் போகிறேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு
அந்த ஒரு மாத சம்பளத்தை வாங்கிட்டு ராணிக்கிட்ட இந்த மாதிரி டாடா கட்டிட்டு போகும்போது ராணியோட கண்கள்லையும் கண்ணீர் கொட்டுது, என்னை மறந்துடாதீங்கக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ஒரு மாதத்தில் பழகுனாலும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையை நான் அனுபவித்தேன், உன் கூட திருப்பி என் கடையிலே இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி எவ்வளோ வற்புறுத்துறாங்க. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா கடையிலேருந்து வேலையை விட்டு நிப்பாட்டிடுறாங்க. அப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராணிக்கு பொறுக்கலை, ஒரு வாரம் கூட போகவே இல்லை. வீட்டுக்காரர் பாஸ்கரை கூப்பிட்டு நீங்கள் என்ன பண்ணீங்களோ எனக்கு தெரியாது, எனக்கு வீரலட்சுமி மறுபடியும் இந்த கடையில் வந்து சேரணும், அதே 1000 ரூபாய் நாமளும் சேர்த்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. நம்மளால் முடியலனா கூட கடை வாங்கியாவது கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்கர் அவங்க வீட்டுக்கு போயிட்டு தகவல் சேகரிச்சுட்டு இங்கே வந்து ஒரு ஷாக்கிங்கான நியூஸை சொல்கிறப்பல அதை கேட்கும்போது ராணிக்கு இன்னும் தலையில் வந்து இடிவு இந்த மாதிரி ஆயிடுச்சு. என்னடாச்சு அப்படின்னா இங்கேருந்து வேலையை விட்டுட்டு போனேன் நம்ம வீரலட்சுமி திடீர்னு தூக்கு போட்டு இறந்தும் போயிடுறாங்க. அவங்க அம்மாவோட கொடுமையை தாங்க முடியாமல் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு ராணி இருக்காங்க இல்லையா, வாழ்க்கையை நினச்சி ரொம்பவும் வேதனைப்படுறாங்க. என்னடா அது ஒரு சின்ன பொண்ணோட வாழ்க்கையிலே இவ்வளோ கொடுமையான விஷயங்களா, இதுக்கெல்லாம் காரணம் அவங்க அக்கா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கோவப்படுறதா, இல்லாட்டியும் சின்ன வயசுலேயே ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி காலில் விழுந்தாங்களே அவங்க அம்மா அவங்கள சொல்லி நினைக்கிறதா, அதுக்கப்புறம் எவ்வளோ கொடுமைகள் எல்லாத்தையும் சமாளித்து இங்கே வந்ததுக்கப்புறமும் வந்து திருப்பி திருப்பி அவளுடைய வாழ்க்கையில் சோகத்தையே கொடுத்த அந்த ஆண்டவனை வந்து கேள்வி கேட்குறதா, யாரை கேள்வி கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை வந்து முற்றும்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. ஆனால் இந்த சம்பவம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உண்மை தழுவிய சம்பவம் அப்படின்றது மட்டும் இந்த வீடியோவில் நான் தெரிவிக்க விரும்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.